நம்முடைய தமிழ்நாட்டில் தாமா அறிவுத்திறன் வாய்ந்த பாடத்திட்டம் இருக்கிறது. ஆரம்ப பள்ளியிலிருந்தே இந்த படிப்பு திறனை வளர்க்கிற நிலைமை நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. வேற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் படிப்பு கல்வித்திறன் பாடத்திட்டம்லாம் சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கலைஞர் ஆட்சியில் இருக்கிற பொழுது தான் 2006-11 நான் அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தேன். நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுதுதான் 2006-11 சமச்சீர் கல்வி என்று கொண்டு வரப்பட்டது. சமச்சீர் கல்வி என்றால் என்ன? பாடத்திட்டத்தை வளர்த்து வேர்ல்டு லெவல், இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலே அந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி அதை மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அப்பொழுது அதற்கு ஆசிரியர்களை பயிற்றுவிக்க வேண்டும். இதுதான் சமச்சீர் கல்வியினுடைய நோக்கம். அது இப்பல்லமா 2006-11 கொண்டு வந்தவர் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள்தான். இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, சில பேர் சொல்றாங்க நம்ம சிலபஸ்லாம் இதாக இருக்கு அதாக இருக்குன்னு. நீங்கள் போய் இன்னைக்கும் போய் பாருங்கள், சிபிஎஸ்சியில் இருக்கிற அந்த ஃபிசிக்ஸ் புத்தகத்தையும் நம்ம ஹைஸ்கூலில் இருக்கிற அந்த ஃபிசிக்ஸ் அறிவியல் புத்தகத்தையும் வாங்கி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அதை விட நம்முடைய பாடத்திட்டம் மிக சிறப்பாக இருப்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். இதுதான் நாம் சொல்கிறது. ஆக இதையெல்லாம் நாம் செஞ்சுருக்கோம். வேறு யாராவது எதுக்காக அரசியலுக்காக எதை பேசினாலும், நான் பேசுவது அரசியலுக்காக அல்ல. தமிழகத்திலே கல்வி வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள். அந்த அடிப்படையிலே தான் இங்கே இருக்கிற நம்முடைய கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களுக்கெல்லாம் கூட தெரியும், நாங்கள்லாம் ஒன்றா துணைவேந்தர்களை எல்லாம் அழைத்து வைத்து பேசி எல்லா பல்கலைக்கழகங்களிலும் காமன் சிலபஸ், அந்த சிலபஸையும் உருவாக்கணும், அந்த பாடத்திட்டத்தையும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து இப்பொழுது அவைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற மாநிலம்தான் தமிழ்நாடு. ஆகவே படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை பெருக்குவது மட்டும் நம்முடைய நோக்கமல்ல, திறமையையும் வளர்க்க வேண்டும். அதுதான் இங்கே இந்த மகளிர் கல்லூரியிலே படிக்கிற சகோதரிகள், நீங்கள்லாம் நல்லா படிக்கணும், நல்ல பட்டம் பெற்று செல்கிற மாணவிகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு வேலை தேடுகின்ற எண்ணம் இருக்கும், வேலை தேடுவது மட்டுமல்ல நீங்கள் வேலை கொடுப்பவர்களாகவும் மாற வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதுதான் நான் முதல்வன், தொழில் முனைபவர்களாகவும் மாற வேண்டும். சிறு தொழில், குறு தொழிலெலாம் நீங்களே ஆரம்பிக்கலாம், படித்திருக்கிற கல்வியை வைத்துக்கொண்டு அவைகளை எல்லாம் செய்ய முடியும், அதை செய்ய வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம்.